குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாணவர்களை வந்து இந்த நேரத்தை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ என்ன நம்ம வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ஆஃப்டர் May 3rd நிறையா ஃபேக்ட் டைம் டேபிள் வருது, அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம், எக்ஸாம் டைம் டேபிள் வந்து May 3rd பிறகு நம்முடைய CM வந்து வெளியிடுவாங்க அப்படின்ட்டு நம்முடைய எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க. அதனால் நிறையா ஃபேக்ட் டைம் டேபிள் வருது, அதை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம கேட்டோம்டா, May last week. அப்போ எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எக்ஸாம் டேட் தெரிஞ்சிருச்சு, எக்ஸாம் கேப் லீவ் வந்து ஒரு நாள் தவிர எக்ஸாமுக்கு, அதில் மாற்றமே இல்லை, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு நாள் லீவ் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஸ்டடி பிளான் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம், வீக்லி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம், மந்த்லி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து வந்து எக்ஸாம் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஸ்டடி பிளான் தரோம். சரி, இப்போ என்ன வீடியோ அப்படி மெயினான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மன அழுத்தத்தால், கவன சிதறலால் நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈவன் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய படிக்க முடியல, நம்ம ஒரு நாளைக்கு நான் 2-3 பாடம்லாம் படிச்சேன், இன்னைக்கு ஒரு பாடங்கள் தான் படிக்க முடியுது அப்படின்னு நிறைய மாணவர்கள் வந்து நம்முடைய கமெண்ட் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய சொல்கிறாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு நிறைய சொல்லணும். அடுத்து வந்து சில மாணவர்கள் படிக்கவே இல்லை, இன்னைக்கிருந்து நான் படித்தா கூட 480, 450, 400 வாங்க முடியுமா அப்படின்னு பல மாணவ மாணவிகள் கேட்குறாங்க, பெற்றோர்கள் கேட்குறாங்க. நிறைய அவங்களுடைய கவனச்சிதறல் எல்லாம் செல்ஃபோன்லேயும் தொலைக்காட்சியிலையும் பிற கவனங்களிலையுமே இருக்குது. எக்ஸாமுடைய ஃபியர்னஸ் தெரியாமல், அதுடைய அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க. இப்போ அந்த மாணவர்களை நாம் எப்படி வந்து ஊக்கப்படுத்தி அந்த மாணவர்களை மீண்டும் படிக்க வைப்பதற்கு ஆர்வத்தை தூண்டணும், அப்போ கல்வியோட முக்கியத்துவத்தை அந்த மாணவர்களுக்கு புரிய வைக்கணும். தென் வந்து எப்படி அந்த மாணவர்களை வந்து தினந்தோறும் ஃபுல் கவர் சிலபஸை ஃபுல்லாக இப்போ முடிக்கணும். இப்போ 1 மந்த் நமக்கு என்ன டைம் இருக்கு, 1 மந்த் கேப் இருக்கு, அவ்வளோதான் நமக்கு டைம், அதுக்கடுத்து டைம் இல்லை. அப்போ நம்ம அதுக்குள்ள ரீகால் ரிவ்யூ எல்லாம் நம்ம பண்ணணும், போர்ஷன் ஃபுல்லாக ஆல் சப்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம வழி அப்படி என்ன, நாங்கள் வந்து ஆலோசிச்சதில்ல. இப்போ நம்முடைய சேனலில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டா, கமிங் ஃப்ரம் டுமாரோ அப்படின்னு என்ன செய்ய போகிறோம்டா, டெய்லி டாஸ்க் திறந்தோறும் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் டெய்லி ஒரு பாடத்தை ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸாக இருந்தால் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு லெசன் ஒன் டே கொஸ்டின் கொடுத்துருவோம். தென் வந்து அதே கொஸ்டினில் சோசியல் சயின்ஸ் மறுநாள் வந்து கெமிஸ்ட்ரியில் கொடுப்போம், அதுக்கு மறுநாள் பயாலஜியில் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சோசியல் சயின்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, செகண்டா ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ். தென் வந்து மேக்ஸாக இருந்தால் ஒரு சாப்டர், 8 சாப்டர் இருக்குது, ஒரு சாப்டருக்கு 3 நாள், பெரிய சாப்டருக்கு மட்டும் நம்ம என்ன சார் 4-5 நாள் வச்சுக்கலாம், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி பிரித்து திறந்தோறும் உங்களுக்கு டெய்லி டாஸ்க் பண்ண போகிறோம். அதர்வைஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சயின்ஸ் ப்ராப்ளமும் டெய்லி டாஸ்க்கில் கொடுக்க போகிறோம். இப்போ இதை நீங்கள் கீப் அப் பண்ணி ரெகுலராக நாங்கள் வாட் வி அப்லோட டெய்லி, ப்ளீஸ் கீப் அவர் சேனல், ஓகேங்களா. டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணி டெய்லி வந்து அங்கே நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணிடுவோம், நீங்கள் அதை கொஸ்டின்லாம் PDF நீங்கள் கொடுத்துருவோம். அதை நீங்கள் டெய்லி எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி கொடுப்போம், கொஸ்டின் இன்டீரியர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸாமுக்கு வர்ற மாதிரி, நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல படிக்காட்டியும் பரவாயில்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் இதை என்ன செய்யணும், எக்ஸாம் காலை ஃபுல்லாக படிங்க, ஈவினிங் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கோ அப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுங்க, 3 எக்ஸாம் ஒரு நாளைக்கு எழுதுங்க, எழுதி செல்ஃப் வேலியூஷன் பண்ணுங்கள். பண்ணி என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நிறைய பேர்த்துக்கு இருக்கு தெரியும், அந்த கொஸ்டின்லேயே நான் என்னுடைய நம்பர் எழுதுவேன், வாட்ஸ்அப் நம்பர் எழுதுவேன், செல்ஃப் வேலியூஷன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பரில் போடுங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்தால், தவறுகள் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் தினந்தோறும் ஒரு 20 நாளைக்கு ஃபர்ஸ்ட் 20 டேஸ் இப்படி பண்ணீங்கன்னா 3 சப்ஜெக்டையும் கவர் பண்ணிடலாம், சயின்ஸ் மேத்ஸ் சோசியலை ஃபுல் கோத்ரோவிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கடைசி வாரங்களில் ஃபுல்லாக தமிழ் பாடத்திற்கும் ஆங்கில பாடத்திற்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இது வந்து நீங்கள் வந்து ஒரு கேர் ஆஃப் பண்ணி எடுத்துங்க. நம்ம வந்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஒர்க் வந்து உங்களுக்காக, நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சி முழுவதும் உங்களுக்காக மட்டும்தான். இந்த லீவை வந்து பயனுள்ளதாக ஆக்குங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸ்ட்ரெயின் இருக்கு, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, அந்த மாணவர்கள்லாம் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி
சிறிது நேரத்துக்கு ஒரு நாளைக்கோ இரண்டு நாளைக்கோ நல்ல பயனுள்ள ஆரோக்கியமான விவாதங்கள்ல ப்ரே பண்றதுல யோகா எக்ஸசைஸ் செய்யறதுல நல்லா மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல வந்து செலுத்துறீங்கன்னா உங்களுடைய அந்த டிஸ்ட்ராக்ஷன் மாறிடும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிரும். இனி நம்ம என்ன செய்யணும், பப்ளிக் எக்ஸாம் எழுத போறதுல கவனத்தை நாம் வைக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒரு முழு ஒரு முயற்சியாக நம்முடைய இலாகி ஹைஸ்கூல் யூடியூப் வந்து எடுத்திருக்கு. அனைத்து மாணவர்களுக்கும் நம்முடைய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் என்ன செய்யணும், இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி அந்த மாணவர்களையும் நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து கலந்துக்கு செய்யுங்க. தினந்தோறும் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம், இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுடைய பலன் எப்போ தெரியும்டா, நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நீங்கள் எக்ஸாம் எழுதணும், சொல்லுவாங்க ஒரு கேள்வியை படிப்பதை விட நாம் எழுதி பார்ப்பது 10 times சிறந்தது. நம்ம எழுதி பார்க்கணும். என்றைக்குமே நம்ம எந்த ஒரு வினாவாக இருந்தாலும், அந்த வினாவை மெமரி போயமாக இருந்தாலும், ஈக்குவேஷன் இருந்தாலும், சம்ஸாக இருந்தாலும், நம்ம எழுதி பார்த்தா தான் அதுக்கு வந்து பலன் அதிகம். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுடைய இந்த பயனுள்ள நேரத்தை வீணாக்காமல் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒர்க்ஸ் வந்து ரொம்ப பேலனாக நினைக்காம அச்சீவ் பண்ணணும், நான் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இந்த தேர்வில் கலந்துக்கிட்டு தினந்தோறும் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. எங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே கிடைக்கும். அங்கே போய் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி நம்முடைய வீடியோ டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருவோம், டவுன்லோட் எடுத்துக்கங்க, நல்லபடியாக படிங்க. இப்போ ஃபுல்லாக வந்து ஃபுல் சிலபஸாக கவர் பண்ணக்கூடிய வழிமுறைகள் கொடுத்துருக்கோம். அப்கமிங் பப்ளிக் எக்ஸாம் சூப்பராக அட்டன் பண்ணலாம். எக்ஸாம் டைம்டேபிள் விட்ட பிறகு புது ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.